ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரபிரியா என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான வரமிளகாய் தேங்காய் சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற வெள்ளைக்கான டிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் அரை மூடி, அளவான மூடியில் அரை மூடி போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 4, பூண்டு 5, இஞ்சி சிறிதளவு, புளி சிறிதளவு, வரமிளகாய் 6, தேவையான அளவு கல் உப்பு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மையை அரைச்சி காட்டுறேன். உங்கள்கிட்ட நல்லா அரைச்சாச்சு. இப்போ கிண்ணத்தில் மாற்றிக்கிறலாம். கிண்ணத்தில் மாற்றிட்டு எனக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு எப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கடுகு எண்ணெய் போட்டுக்கிறலாம். கொதியட்டும். சோம்பு 2, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம். இப்போது சட்னியில் ஊற்றிக்கிறலாம். இப்போது வரமிளகாய் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை டிக் பண்ணிடுங்க ப்ளீஸ்.